வெல்கம் டு கிச்சாஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, பிரெட் பஜ்ஜி போடலாம். ரொம்ப ஒரு சம் மினிட்ஸில் செஞ்சிடுறது, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்கும் இது. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், ஒரு மூணு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ பிரெட் ஸ்லைஸ்னால் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் வந்து கடலை மாவு, சோடா மாவு, மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன பவுலில் நம்ம மாவு கலக்கலாம். உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். கடலை மாவு இந்த வெறும் ஆறு ஸ்லைஸ் தானே, அதனால் வந்து பாருங்கள் இவ்வளோ அளவுக்கு ஹாஃப் கப் போட்டுக்கலாம். சோடா மாவு வந்து ஒரு சிட்டிகைக்கெனா கம்மியாக போடணும், இல்லாட்டி ரொம்ப எண்ணெய் குடிக்கும். மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன், உப்பும் ஒரு கால் டீஸ்பூன் போதும். ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா பிரெட்டில் கூட உப்பு இதெல்லாம் இருக்கும், அதனால் வந்து போதும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு பஜ்ஜி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி பிசைங்க. பிசைஞ்சிட்டு பஜ்ஜி பதத்தை கொண்டு வாங்க. மாவு பிசைஞ்சு இதாகிடுச்சு, கலக்கிட்டேன். இப்போ வந்து இந்த பிரெட் ஸ்லைஸை போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான். பாருங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டுருக்கேன், காஞ்சிட்ருக்கு எண்ணெய். பாருங்கள் இப்போ நம்ம பிரெட் ஸ்லைஸ் போட்டு மாவில் போட்டு பஜ்ஜி போடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, பிரெட்டு வந்து அப்படியே உதிர்ந்துடும். போட்டு அப்படி அப்படியே எடுத்துகிட்டு அப்படி அப்படியே முக்கி உடனே போட வேண்டியது தான். பாருங்கள் இப்போ பிரெட்டை திருப்பி போடலாம், பஜ்ஜியை திருப்பி இப்படி போட வேண்டியது தான். போட்டு ரொம்ப சீக்கிரம் வந்துடும், ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ரொம்ப நேரமாக விடக்கூடாது, எண்ணெய் குடிச்சிடும். இப்போ நம்ம இந்த மூணு பஜ்ஜியும் எடுத்துடலாம், ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். முடிஞ்சு ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, இதை வந்து சாஸோடு வச்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். சாஸோட நல்லாயிருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு சட்னியோ காரம் வேணுன்றவங்க சட்னி கூட போட்டு சாப்பிடலாம். இன்னொரு வாட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ரொம்ப ஊறக்கூடாது, அப்படியே போட்டு அப்படியே எடுத்துடணும்.
வேகட்டும். இந்த ரெண்டு பஜ்ஜியும் வேகட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி போடலாம். பாருங்க, இந்த பிரெட் வெந்துருச்சு, இந்த பஜ்ஜி வெந்துருச்சு. எடுத்துற வேண்டியது தான். கொஞ்சம் எண்ணெய் இருத்து பிளேட்ல எடுத்து வைங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு சாஸ் வச்சு இந்த பிரெட் பஜ்ஜியை நம்ம சர்வ் பண்ணலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மினிட்ஸில், சம் மினிட்ஸில் பண்ணுற ஒரு பிரெட் பஜ்ஜி இது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். உங்கள் ஆதரவு கொடுங்க எங்கள் சேனலுக்கு. கிச்சாஸ் கிச்சன், தேங்க்யூ. டுமாரோ ஐல் கம் ஆன் அன் அனதர் வீடியோ. தேங்க்யூ.